வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகள். நான் ஜீவசகாப்தன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனிச் செயலராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வெங்கட் ரமணன் விசாரணை ஆணையம் முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜெயலலிதாவின் தனிச் செயலராக இருந்த வெங்கட் ரமணன் விசாரணை ஆணையம் முன்பு இன்று ஆஜராகியுள்ளார். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது ஜெயலலிதாவை அவர் சந்தித்தாரா என்பது குறித்தும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பகிர்ந்து கொண்டாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு வெங்கட் ரமணன் விளக்கம் அளித்து வருவதாக தெரிகிறது. ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோதும் வெங்கட் ரமணன் முதலமைச்சரின் தனிச்செயலராக பணியாற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆதாரம் இல்லாமல் அதிமுக அரசு மீது குற்றம் சாட்டுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை மெரினாவில் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகாந்தரம் இருந்தால் ஸ்டாலின் நீதிமன்றம் செல்லட்டும் என்று கூறினார். திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தவறான தகவல், அதுவும் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு, அதில் வந்து சிறிதளவு உண்மை இல்லை. எனவே வந்து ஒரு உண்மையில்லாத ஒரு குற்றச்சாட்டுனா அவர் வந்து வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டுமே வந்து காமிக்கக்கூடாது. ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போகணும். சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றம், நீதிமன்றம், நிர்வாகத்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. தவறு செய்தால் வந்து நீதிமன்றம் வந்து உரிய அதை நடவடிக்கை எடுக்கின்ற உரிய நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் படைந்த ஒரு அமைப்பு. எனவே அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு இருந்தால் நீதிமன்றத்துக்கு போட்டோம், ஏன் வாய்ஸ் அவுடால் உண்மை இல்லை. புயலில் காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு அரசு குழு அமைத்துள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். உறவுகள் அளித்த தகவலின் பேரில் இனிமேல் மீனவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதும் பட்சத்தில் அவர்கள் விண்ணப்பம் கொடுக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த அடைப்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த குழு ஒரு இறந்தவர்களாக கருதி முதல் கட்டமாக 10 லட்சமும், அதே போல இரண்டாம் கட்டமாக 6 மாதத்திற்குள்ளாக 10 லட்சமும், மொத்தம் 20 லட்சமும் வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது செய்திகளை விரைவாக வழங்கக்கூடிய விரைவு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பேருந்து கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கும்பகோணத்தில் மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள். கும்பகோணம் அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பாக அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பிறகு போலீசாரின் தடுப்புகளையும் மீறி சாலையில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டம் மேற்கொண்டார்கள். இதனால் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தார்கள். இதனால் அங்கு பதற்றமான சூழல் காணப்பட்டது. பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து புதுக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கல்லூரி முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் கல்லூரி நிர்வாகம் மாணவிகளிடம் ஐடி கார்டை கொடுத்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுங்கள் என மிரட்டியதை அடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பிற்குள் சென்றனர். பட்ஜெட்டில் தமிழக சுகாதாரத்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கப்படும் என நம்புவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் ஸ்பார்ஸ் தொழுநோய் ஒழிப்பு தினமாக சென்னையில் அனுசரிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழுநோய் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், மெட்ரோ பணியில் ஈடுபட்டு வரும் வடமாநில தொழிலாளர்கள் 8000 பேருக்கு தொழுநோய் பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக கூறினார். திருச்சி விமான நிலையத்தில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த விமான பயணிகளிடம் வான் நுண்ணறிவு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது சென்னையைச் சேர்ந்த ரகுமான் என்பவர் 7,12,000 ரூபாய் மதிப்பிலான 234 கிராம் தங்கத்தை மறைத்து எடுத்து வந்ததை கண்டறிந்து அவரை கைது செய்தனர். இதேபோல துபாயிலிருந்து விமானத்தில் வந்த மன்சூர் அலி என்பவரிடமிருந்து 468 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 14,24,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அவர் தலைக்கு பூசும் சாயத்தில் மறைத்து வைத்து எடுத்து வந்ததை போலீசார் கண்டறிந்தார்கள்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அனுமதி இல்லாமல் மணல் அள்ளிய 7 பேரை 8 வாகனங்களுடன் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மல்லூர் ஆற்றுப்பகுதியில் இரவு நேரங்களில் உரிய அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது 3 டிப்பர், 1 டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களுடன் மணல் அள்ளிக்கொண்டிருந்தார்கள். இதனையடுத்து போலீசார் வருவதை கண்டதும் அங்கிருந்து ஓட முயன்ற 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் மது போதையில் காவலர்கள் 2 சக பெண் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கீழையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் ஆனந்தனும், நாகப்பட்டினம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் கனகராஜும் மது போதையில் காவல்துறை வாகனத்தில் பெண் காவலர்கள் அமரக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். எந்த பணியில் அமர்த்தப்பட்டாலும் 2 போதையில் இருப்பதாகவும் அவர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் காவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றலை சேமிப்போம், பூமி தாயை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திண்டுக்கல் PSNA பொறியியல் கல்லூரியின் ஹெல்ப் சென்டர் சுற்றுச்சூழல் மாணவர் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிகாமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பயண நேரத்தை பயனுள்ள நேரமாக்குவதற்கு சைக்கிள் பயணமே சிறந்தது என இந்த பேரணி மூலம் பொதுமக்களுக்கு மாணவ மாணவிகள் அறிவுறுத்தினர். சைக்கிள் ஓட்டுவதால் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற 40க்கும் மேற்பட்ட பயன்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை செய்திகள் தொடர்கின்றன. மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரி கடலூர் மாவட்ட ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமான பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் நாம் கேட்கலாம். பிரேம், போராடுகின்ற அந்த பெண்கள் பொதுமக்களினுடைய கோரிக்கைகள் என்ன? அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்னென்ன குறைபாடு இருக்கிறதா அவங்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க? அதாவது ஜீவசகாப்தம் தற்போது கடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளில் இருந்து கிராமப்புறங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கடலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்று திரண்டனர். தற்போது அவர்கள் கடலூர் வட்டார வளர்ச்சி நுழைவாயிலில் தரையில் அமர்ந்து போராட்ட காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். காத்திருப்பு போராட்டத்தை துவங்கிய ஒரு சில மணி நேரத்திலே அதிகாரிகள் யாரும் வந்து தங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை வராததால் தற்போது நாங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தால் இயங்காததால் மிகவும் அவதிப்பட்டு வருகிறோம். இதனால் 6 மாதங்களாக ஊதியம் இல்லாமல் கிராம பெண்கள் ரொம்ப அவதிப்பட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி தற்போது ஒன்றிய அலுவலகம் உள்ளே புகுந்து தற்போது தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் ஈடுபட்டு வராங்க. இதுவரையும் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. காவல்துறையில் வந்து அவர்கள் தற்போது கலைந்து செல்லுபடியும் வந்து கோரியும் பெண்கள் ஏராளமான பெண்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கலைய மாட்டோம் என்று தற்போது கோஷங்கள் எழுப்பும்படி, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை கண்டித்து தற்போது கோஷங்கள் எழுப்பி போராடி வருகின்றனர். ஜீவசாவுக்கு பெண்கள் பெரிய அளவில் திரண்டங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும் போதே தெரிகிறது. இதுவரை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் வேறு யாரேனும் வந்திருக்கலாம், வேறு எதுவும் அமைப்பை சேர்ந்தவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராவது சந்தித்து இருக்கிறார்களா? அதாவது தற்போது பெண்கள் ஏராளமான பெண்கள் தற்போது வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுவரையும் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரிகள் இதுவரை வரவில்லை. இதனால் தற்போது கடலூர் காவல் நிலைய அதிகாரிகள் மட்டும்தான் தற்போது வந்து
போராட்டத்தில் ஈடுபடும் பெண்களிடமும் அகில இந்திய விவசாய சங்க தொழிலாளர்களிடமும் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் பெண்கள் வந்து தங்கள் கோரிக்கை, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தை நிறைவேற்றும் வரை நாங்கள் ஒன்றிய அலுவலகத்தில் தொடர்ந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் ஈடுபடுவோம் என்று கோஷங்கள் எழுப்பப்படும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போலீசாரிடையும் பேச்சுவார்த்தையில் தற்போது கூறி வராங்க. ஜீவசாவர்கள் பிரேம், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த கோரி கடலூரில் பெண்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளிருப்பு போராட்டம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை அதிகாரிகள் இன்னும் சந்திக்கவில்லை என்பதை களத்திலிருந்து மிக விரிவாக பதிவு செஞ்சிருக்கீங்க. மிக்க நன்றி பிரேம். குட்கா முறைகேட்டை தீர விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. 2016 சென்னையை அடுத்த செங்குன்றம் பகுதியில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து மாதவராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தற்போதைய டிஜிபி டி கே ராஜேந்திரன், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்தது. அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதால் வழக்கு விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐக்கு மாற்றக் கோரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த பல மாதங்களாக தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அமர்வு முன்பு நடைபெற்று வந்தது. டெல்லியில் உற்பத்தி செய்யப்படும் பான் மசாலா பொருட்கள் மாநில அதிகாரிகளின் உதவியுடன் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுவதாக வருமான வரித்துறை மற்றும் மத்திய கலால்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. மேலும் இதற்காக ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் மத்திய மாநில அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் குட்கா விற்பனை செய்யப்பட்டதாகவும் வருமான வரித்துறை மேலும் கூறியுள்ளது. இந்த முறைகேட்டில் டிஜிபிக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளதால் ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறையினரால் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்தது. இதனிடையே அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் மனுதாரர் தரப்பிலும் தமிழக அரசு சார்பிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை வாசிகள் மாதத்தில் ஒரு நாள் கூட ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கவில்லை என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காற்றில் உள்ள ஆபத்தான நுண்துகளை அளவிடும் கருவி சென்னையின் குருவிமேடு, கொடுங்கையூர், தேனாம்பேட்டை, எல்டாம் சாலை மற்றும் எண்ணூரில் உள்ள முகத்துவார குப்பம் ஆகிய இடங்களில் வைக்கப்பட்டது. ஹூமா லங் ஃபவுண்டேஷன் மற்றும் அதர் மீடியா ஹெல்த் எனர்ஜி இனிசியேட்டிவின் கூட்டு முயற்சியில் இந்த இடங்களில் வைக்கப்பட்டன. ஜனவரி 1 முதல் 25 வரை பதிவான அளவுகள் ஒரு நாள் கூட உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த 25 மைக்ரோகிராம்களுக்கு கீழ் இல்லை. இது மனிதர்களின் உடல்நிலையில் மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்கிறார் லங் கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் அரவிந்த் குமார். Now there is ample data, volumes and volumes of data available that it affects pregnant mothers, the babies in their womb. It affects newborns, it affects children, adults and elderly. The worst affected are the children and the elderly. It not only affects lungs, it affects hearts, it affects brain, it affects other organs in the body and it even decreases our development. 1188 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள சென்னை பெருநகர் பகுதியில் தற்போது காற்று மாசை அளவிட வெறும் 4 காற்றுத்தர மானிட்டர்கள் மட்டும்தான் இயங்கி வருகின்றன. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த மானிட்டர்களை ஆலந்தூர், சென்னை ஐஐடி, மணலி, நுங்கம்பாக்கம் ஆகிய இடங்களில் அமைத்துள்ளது. ஆனால் காற்று மாசுபாட்டை தடுப்பதற்கு இன்னும் பல இடங்களில் அதிக எண்ணிக்கையில் மானிட்டர்களை பொருத்த வேண்டும் என்கிறார் நுரையீரல் சிகிச்சை நிபுணர் ஹிசாமுதீன் பாபா. இல்லை, கவர்மெண்ட் செட்டப்பில் 3 மானிட்டர் தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மானிட்டர்ஸ். இப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் மானிட்டர்ஸ் நம்ம நாட்டில் வைக்க முடியாது. நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய நாட்டில் 1180 சென்னை மட்டும் அப்படி இருக்கும்போது நிறைய மானிட்டர்ஸ் தேவை. அதனால தான் இப்போ நம்ம வச்சிருக்க மானிட்டர் வந்து ஒரு சீப்பான மானிட்டர். வேண்டிய இன்ஃபர்மேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறல, வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. 2.5 microns பற்றி டெஃபினட்டாக கொடுக்குது. அரசு கொள்கை அளவில் பல்வேறு மாற்றங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதித்தால் மட்டுமே காற்று மாசுபாட்டை தடுக்க முடியும் என்றாலும் தனி மனித அளவில் அதிக மரங்களை நட்டு வாழும் சூழலின் பசுமை போர்வையை அதிகரிப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை தடுக்க முடியும் என்கிறார் மருத்துவர் கலிமுதீன் பாபா. One thing we can certainly do is to reduce the dust and smoke, increase the green belt and finally the most of all is to
create a green environment for ourselves and support the organizations which are fighting for the cause of air pollution and other climatic changes. முன்னதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் காற்று மாசுபாட்டை அளவிடும் அட்மாஸ் என்ற கருவி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. 15,000 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த கருவியை கல்லூரிகள் மருத்துவமனைகள் வாங்கி தங்கள் இடங்களில் பொருத்தி அதன் அளவீடுகளை அட்மோஸ் வலைதளத்தில் பதிவிடுமாறு மருத்துவர் ஹிசாமுதீன் வலியுறுத்தியுள்ளார். பேருந்து கட்டணங்களின் உயர்வு அன்றாட வாழ்க்கையில் பெரும் சுமையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி உள்ளதென்றால் சென்னையில் உள்ள மாநகராட்சி பேருந்து நிலையங்களின் நிலைமை சுகாதாரமற்ற நிலையில் வேறு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற அச்சத்தை தரும் வகையில் உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சென்னை மாநகரில் காலை மாலை நேரங்களில் பேருந்து நிறுத்தங்கள் முன்பு மாணவர்கள், அலுவலகத்திற்கு செல்லும் பணியாளர்கள், சிறு வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமான மக்கள் பேருந்துகளுக்காக காத்து நிற்கின்றனர். பழுதடைந்த கூரை, எரியாத மின் விளக்குகள், முறைப்படுத்தப்படாத பயணிகள் காத்திருப்பு பலகைகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் கூட இல்லாமல் சென்னை மாநகராட்சியின் பேருந்து நிலையங்கள் காட்சியளிக்கின்றன. மேலும் பேருந்து நிலையங்களை சுற்றி முறைப்படுத்தப்படாத ஆக்கிரமிக்கப்பட்ட கடைகள் என மக்களின் அன்றாட வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் உட்பட பல நிறுத்தங்களில் பதாகைகள் வைப்பதற்காக வைக்கப்பட்ட கம்பிகள் துருப்பிடித்து பேருந்து நிறுத்தத்தின் பெயர் பலகை கூட தெரியாத அளவுக்கு விளம்பர பலகைகள் காட்சியளிக்கின்றன. எந்த வசதியுமே இல்லைங்களே சார். ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. அதே மாதிரி வந்தால் லேடிஸ் இங்கே உட்காரலாம், ஒரு 10 நிமிஷம் பஸ் வர வரல உட்காரலாம் கூட இங்கே வரும் எச்ச குப்பை இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. எதுவுமே சுத்தமே கிடையாது. அதே மாதிரி ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல கூட நிக்க முடியல லேடிஸால. ஒரு பஸ் ஸ்டாப் கூட சரி கிடையாது. ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே முறையான பொது இலவச கழிப்பறை இல்லை என்பது அதன் பெருமையையும் பெயரையும் கெடுத்துள்ளது. ஒண்ணும் கிடையாது, பஸ் வாய்ப்பே கிடையாது, பாத்ரூமே கிடையாது. ஜென்ஸுக்கு ஒண்டி இருக்குது, அவங்க ஒண்டி போறாங்க, லேடிஸுக்கு எல்லாம் கிடையாது. பெட்ரோல் பங்குகளில் உள்ள கழிப்பறையை பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மாநகராட்சியின் கீழ் வரும் பேருந்து நிலையங்களிலும் கட்டணமில்லா கழிப்பறை சேவையை தகுந்த பராமரிப்புடன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிறார் பாலகிருஷ்ணன். ஒவ்வொரு பயணி டிக்கெட் வாங்குறாரு, அவர் டிக்கெட் வாங்குற பயணிக்காக தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, இதன் மாநகராட்சியோட கடமை. இப்போ மாநகராட்சியை கேட்கும்போது மாநகராட்சி பிரதிநிதிகள் இல்லை, நகராட்சி தேர்தல் நடக்காததுனால மாநகராட்சி பிரதிநிதிகள் இல்லைன்றது அவங்க சொல்கிறாங்க. இப்படி வந்து அது தேர்தல் நடத்தாததுனால அந்த பணிகளும் பாதிக்கப்பட்டு நிற்குது. அப்போ இப்படி இருக்கும்போது கடைசியில் யார் பாதிக்கிறான்னு சொன்னால் பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. விளம்பர பதாகைகளை வைப்பதற்காக அங்கும் இங்கும் எங்குமாக தொங்கும் கம்பிகள் ஒரு நிமிடம் நின்று பார்க்கும் பயணிகளின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. இயற்கை சீற்றங்கள் போன்ற எதிர்பாராத பலத்த காற்று வீசும்போது பதாகை கம்பிகள் கீழே விழுந்து அது பயணிகளின் உயிருக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான உண்மை. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதை போக்குவரத்து துறையும் சென்னை மாநகராட்சியும் உணர்ந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆக்கப்பூர்வ சீரமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் ஸ்டீபன். செய்திகளை விரிவாகவும் விரைவாகவும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.